வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சியிலிருந்து உங்கள் டிக்டாக் செல்வராஜ். கள்ளக்குறிச்சினா கள்ளக்குறிச்சே கிடையாதுங்க, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர் ரூட்டில் நம்ம ரிஷிமுனின்ற ஏரியாவிலேருந்து நம்ம ஷாப் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து போர்டு மேனுஃபேக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி செல்வராஜ் ஆடியோ சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே வந்து விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கம்பெக்டாக வந்து எல்லா டெக்னீஷியனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, டெக்னீஷியன் யூஸ்ஃபுல்லானதாக நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வச்சுருப்போம், அதாவது சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம ரெகுலராக நம்ம ஏரியாவில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்கே வந்து இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர்கள்லாம் நம்ம சேலும் பண்ணுவோம், ரெண்டாவது சர்வீஸும் ரிட்டர்ன் வரும். பட் கொஞ்ச நாளைக்குள்ளே ஒரு சில ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர்லாம் அட்டன் பண்ண முடியாது. டீரெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஐசி போகும், ஐசி ஒரு 4-5 டைம் மாற்றி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பட் 4-5 வருஷம் இந்த ஆம்ப்ளிஃபயரும் ஓடி இருக்குங்க. ஃபுல்லாக அலுமினி காயில் தான், ஒரிஜினல் காயில் அலுமினி காயிலுங்க, காப்பர் கூட கிடையாது, பியூர் குவாலிட்டி அலுமினி காயில். பட் காப்பர் காப்பர் விஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்ப்ளிஃபயரை பொறுத்தளவுக்கு 4 வருஷம் ஓடிருக்கு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இந்த ஆம்ப்ளிஃபயரை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சிங்க. யூஎஸ்பி போர்டு டேமேஜ் ஆகிடுச்சி. இந்த ஆம்ப்ளிஃபயரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்தே கிடையாது, இதில் இந்த போர்டில் ப்ளூடூத் கிடையாது, பழைய மாடல் போர்டு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஆம்ப்ளிஃபயரு ரொம்ப பழமையானது, அதே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது 4440 இந்த மாடல் பிசிபியில் பாருங்கள், இந்த மாடல் பிசிபி வந்து ரொம்ப பழமையானது. இது ஃபஸ்ட்டு வந்தது. இது ஹைட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், 2 இன்ச்சு அந்த அளவு தான் ஹைட் இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த கேபினெட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்டாருன்னா, நான் இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும் சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாங்கி எந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரும் என்ன சொல்கிறேன், கஸ்டமர் முன்னாடி வந்து அவங்கள மூஞ்சல் அடித்த மாதிரி நான் பேச மாட்டேன், எந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னோடய வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கிட்ட பொறுத்தளவுக்கு என்னோடய ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஏரியாவை பொறுத்தளவுக்கு இங்கே யாருமே வந்து ஒரு சிலது வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரெடி ஆகாது, எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பொறுத்தளவுக்கு நான் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், முடியும் பட் இவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு தெளிவாக சொல்லிடுவேன். அதனால் நம்ம நான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட, வேறு வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதனோடய ஃபால்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த போர்டில் வந்து ஐசி மட்டும் போயிருக்கு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை ஐசி மட்டும் போயிருக்குன்னா ஐசி மாத்திரமாக இருக்கும், பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4440 ஒரிஜினல் ஐசிலாம் வரதில்லை, சைனா ஐசி தான் வருது. பட் சைனா ஐசியே மாத்திரம் இதில் காம்பேக்டாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் எல்லாமே கண்ட்ரோல் நாவு வயர் கீர் எல்லாமே வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கை வச்சு வேலை செய்வோம் இல்லைங்களா, அப்போது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வயரும் கட் ஆகும். அப்போ கட் ஆகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்லாமே திரும்ப அந்த ஆம்ப்ளிஃபயரே டோட்டலாக ஃபினிஷ் ஆகிரும். இதில் யூஎஸ்பி போர்டும் போயிடுச்சு. ஏன்னா யூஎஸ்பி போர்டு எல்லாம் மாற்றுறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் வித்து ஆம்ப்ளிஃபயரோடு அதிகமாக போகுது. ஏன்னா எனக்கு தனித்தனியாக இல்லை வேலை பார்க்க போனால் அதிகமாகுது. அதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா, ஆம்ப்ளிஃபயர் வந்து இதே சேம் ஆம்ப்ளிஃபயர், அதாவது நீங்கள் ஒரு 1200 உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேட்லேயே இருக்குது, சேம் மாடல் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை இதே ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ஆகும், அசம்பிள் பண்ணுறது 800 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து வேறு பட்ஜெட்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப இதை விட இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் கூட இருக்கும், பட் ஒரு தோராயமான ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கண்ட்ரோல் வித்து டோட்டல் எல்லாமே மாற்றிடுவேன். இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபயரில் வந்து நான் கேபினெட்டும் டிரான்ஸ்ஃபார்மரும் வித்து ஏசி கார்டும் நான் எடுக்கிறேன்.
பட் மீதி இதில் எதுவுமே எடுக்க மாட்டேன். இந்த நாபு கீப்பு எல்லாமே வந்து மாத்திரும், புதுசாகவே மாத்திரும் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். வயரிங்கும் புதுசாக மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபாருக்கு நம்ம யூஸ் பண்ண பயன்படுத்தப்பட்ட போர்டை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கிட்டு தான், இது வந்து டிடிஏ 7297 போர்டு. இந்த போர்டோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா VIP 3. VIP 3னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாத சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் VIP 3. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையே இல்லாத வந்து வேலை செய்யாத ஆம்ப்ளிஃபயர்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் VIP 3னு சொல்லி இந்த போர்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்டாக வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி கிட்ட கொண்டு போயிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கண்ட்ரோல் பிசிபி கொடுத்துருவேன் பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே அதாவது தெரியலனாலும், ஆடியோ ஃபீல்டில் ஒன்றுமே தெரியலனாலும் இந்த லைனு பார்த்திங்கன்னா 1, 2, 3 கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். இதுலேயும் நம்ம நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிக்டாக் செல்வராஜ்னு. இங்கே பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோல். வால்யூம் கண்ட்ரோல்னா லைன் வரிசையெல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து லைனாக கொடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட் லைன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைனாக டிஃபன் வாயில் அடிச்சிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்னா பேஸு, ட்ரிபிள்னா ட்ரிபிள். சில போர்டுகளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேஸ் இந்த பக்கம் இருக்கும், ட்ரிபிள் இப்படி இருக்கும், திரும்ப மறுபடியும் பேஸ் இங்கே இருக்கும், ட்ரிபிள் இங்கே இருக்கும். அப்போ வந்து நம்ம வயரை வந்து இங்கே அங்கேயே மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். இதில் கனெக்ஷன் இருக்குதோ, அதாவது வந்து இது எதுக்காக நான் அப்படி போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து யாராக இருந்தாலும் அசம்பிள் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் நம்ம இதில் அடிக்கிறோமா அதில் அடிக்கிறோமா திரும்ப ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணும்போது வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு வயர் ரெண்டு வயர் பேஸ் ட்ரிபிளுக்கு மாற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. இங்கேயே வந்து கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக செட் ஆன் பண்ணோமா அந்த டைமுக்குள்ளே டெக் கஸ்டமர் கையில் கொடுக்குற மாதிரி நான் இதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன் அந்த போர்டு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரிபிள், அதாவது இந்த 4440 போர்டு அளவு தான் இருக்கும், அதே சேம் அளவு தான் இருக்கும். பட் ரிசல்ட்டெல்லாம் வந்து அதே அளவு தான் இருக்கும். ஆனால் லைஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ஹீட் சிங் மட்டும் கொஞ்சம் நீங்கள் மொத்தமாக போட்டு போட்டிங்கன்னா நல்ல லைஃப் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்த நம்ம முன்னாடி கொடுக்குறவங்களையா யூஎஸ்பி வோல்ட், அதுக்கு இது அதாவது யூஎஸ்பிக்கு பயன்படுத்தக்கூடிய வோல்டேஜ் இது. இது வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ஜாக்கெட்டில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட்டில் கொடுக்குற அவுட்புட் கனெக்ஷன். இங்கே இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வெளியே வரும். இதை நீங்கள் நேராக கொண்டு ஜாக்கெட்டில் கொடுத்துடலாம். ஜாக்கெட்டுனா நீங்கள் அந்த ஜாக்கெட்டுன்னு போகிறீங்க. நான் சொல்கிறது வந்து ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு. இதில் நீங்கள் கொண்டு நேராகவே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து உங்களுக்கு ட்விஸ்டே இருக்குது. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கே இந்த இடத்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டு டேப்பையும் நீங்கள் இங்கே சென்டரில் தான் கொடுக்கணும். இந்த சென்டரில் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆடியோ தெளிவாக ஓடும். நீங்கள் வேறு இடத்த மாற்றிலாம் லைன் அடிச்சிங்கன்னா அது தெளிவு இல்லாத ஓடும், கடகடன்னு ஓடும், ஆடியோ கடகடன்னு இல்லாத ஓடும் உங்களுக்கு. இப்போ வந்து கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன்லாம் மாற்றி அடிக்க தேவையில்லை, எல்லாமே விலாவரியாக உங்களுக்கு கனெக்ஷன்ஸை கொடுத்துருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுதுன்னா இந்த போர்டோட அம்சத்தை வந்து கமெண்டில் உங்களோட நீங்கள் தான் தெரிவிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு காம்பாக்டாக வந்து ஒரு போர்டு மேனுஃபேக்சர் பண்ணி டெக்னீஷியன் கையில் கொடுத்துருக்கேன். இந்த போர்டோட விலை ரொம்பவே கம்மி தான். குவான்டிட்டி வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற நண்பர்கள் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தீங்கன்னா இதுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் லோ காஸ்ட்டில் தருவேன். ஏன்னா என்னோடய லேபர் வித்து கணக்கு பண்ணி தான் நான் தருவேன். பட் போர்டு லாபம்லாம் நான் இதில் பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் நான் இது VIP 3னு வச்சுருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கலாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து டெக்னீஷியன் வந்து அதாவது டெக்னீஷியன் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து டைரெக்டாக டெக்னீஷியனுக்கே கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
எல்லாத்துமே சப்போர்ட் பண்ணுறோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். யாராவது ஒரு ரெண்டு போர்டு மூணு போர்டு கேட்குறீங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணுறோம். சில பேர் வந்து குவான்டிட்டிக்கு அப்படியே கொடுத்தா தான் போர்டு எடுப்பாங்க அப்படிலாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் நினைக்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் ரெண்டு போர்டு எடுத்தீங்கன்னாலும் கால் பண்ணி கேட்கலாம், போர்டு அமுச்சு வச்சுருவோம். இவ்வளோதான் இந்த போர்டு சிம்பிள். இந்த போர்டோட கனெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டை தெரிவிங்க. கீழே பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லியும் மறந்துட்டேன், நீங்கள் டிஸ்பிளே கொடுக்குற எல்இடி வோல்ட்டும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், இதுவும் உங்களுக்கு மிச்சப்படுத்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து ஜூமிங்கை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், மன்னிக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நாப்பு, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது ரெட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. எங்கே பாருங்கள், அதுக்கடுத்து கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நம்ம இந்த பிசிபி வந்து நியூ கண்ட்ரோல் போட்டு அந்த பிசிபியை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது நானா சுவிட்செலாம் நம்ம எதுவுமே தேவையில்லை, ஓப்பன் பண்ணிவிட்டு டேப் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிஃபயர் மட்டும் ஃபினிஷிங்காக கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வர யூஎஸ்பி போர்டெலாம் ஆக்ஸ் இன்புட் வந்துடுறதுனால நம்மளுக்கு சுவிட்சியே தேவையில்லை. வர சுவிட்சியும் குவாலிட்டியாக இருக்கிறதில்ல, அதை அமைக்க விட்டால் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது. அதனால் அந்த சுவிட்சிலாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே கஸ்டமர் விரும்பி கேட்டாங்கன்னா நம்ம அப் அண்ட் டவுன் சுவிட்சி போட்டு கொடுத்துட்றோம். அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பேரும் புகழும் வந்து கிடைக்கிது. ரெண்டாவது நம்மளை நம்பி வராங்க, நம்ம வந்து தரமாக குவாலிட்டியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களும் ஒரு சில நண்பர்களை எடுத்து சொல்லி கஸ்டமரை கடைக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் சொல்லி கொடுத்தேன், இதில் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவுசெய்து வீடியோவில் கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு ஒரு என்டர்டைன் மாதிரி நான் பேசியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை இதில் ஒர்க் ரீதியாக பேசியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் போர்டோட ஃபினிஷிங் பற்றி அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் இந்த ஆம்ப்ளிஃபயர் யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுவீங்களோ அவங்களாம் வீடியோஸில் மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. கமெண்ட்டு உங்களோட கமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் டிக்டாக் செல்வராஜியை வீடியோ போட தூண்டும். மறக்காமல் அந்த பதிவு மட்டும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற இதுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்டு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பேப்பர் ஐடி, பேப்பர் ஐடி அது ஜிபி முத்து தான் வச்சுருக்காரு, அந்த மாதிரி அதுக்கு பேர் பேப்பர் ஐடி. மறக்க முடியுமா? கமெண்ட்ஸில் வந்து அவர் தானே கேட்பார். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.